பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். என்ன பாக்குற? மலர இந்த வீட்ல இருக்க சொல்லி சொன்னதே உங்க அம்மா தான். மறந்துட்டியா நீ? அத எப்ப பாரு, வெளிய போ வெளிய போன்னு சொன்னதைய திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்க. நீங்க இருங்க, நான் பேசிக்கிறேன். டேய், என்னடா இதெல்லாம்? சரி, இப்போ உனக்கு என்ன வேணும்? அம்மா, அவைய ரூம்ல தங்க கூடாது, அவ்வளவுதான். அவ்வளவுதானே? நீ இரு, நான் பேசுறேன். மலர், என்ன இதெல்லாம்? நீ எதுக்காக அர்ஜுன் ரூமுக்கு போன? மேடம், அது வந்து மல்லி, மலர நான் தாம்மா அர்ஜுன் ரூம்ல தங்க சொன்னேன். தங்கறதுக்கு ஒரு ரூம் இருந்தா நான் எதுக்கு மலர அர்ஜுன் ரூமுக்கு போக சொல்றேன்? என்ன சொல்றீங்க? இந்த வீட்லதான் அத்தனை ரூம் இருக்குல்ல வள்ளி. உனக்கே நல்லா தெரியும், இது நம்மளோட பழைய வீடு அளவுக்கு பெரிய வீடு கிடையாது. ஏற்கனவே இருக்கிற ரூம் எல்லாம் நமக்கு ஒண்ணு, துர்கா ஆனந்துக்கு ஒண்ணு, நிக்கிதா ஒண்ணு கொடுத்தாச்சு. வேற ரூம் எதுவும் இல்ல. அப்படி இருக்கும்போது மலர் எங்க தங்குவா? அதனாலதான் மலர போய் அர்ஜுன் ரூம்ல தங்க சொன்னேன். அங்க போய் தங்க சொல்லுங்க. மேல இருக்கிற ரூம்ல வந்து நம்மளோட பழைய வீட்ல இருந்து கொண்டு வந்த எல்லா பொருளையும் அங்க போட்டு வச்சிருக்கோம். அதுல கொஞ்சம் கூட இடம் கிடையாது. இன்னொரு ரூம் ரொம்ப டேமேஜா வேற இருக்கு, அதனால அங்கேயும் தங்க முடியாது. ஏன்பா, இதெல்லாம் ஒரு காரணமா? டேமேஜா இருந்தா என்ன, அங்க தங்க மாட்டாளா இவ? இதுக்கு முன்னாடி என்ன, இவ அரண்மனையிலயா வாழ்ந்துட்டு இருந்தா? பழைய ஒழுகிற ஓட்ட வீட்டுல தானே இருந்தா? இருக்கும். வீடு கிடைக்கிறது பெரிய விஷயமா இருக்கு. எங்க இப்போ என்னங்க பண்றது? அம்மா, பேசாம இவளை கிச்சன்ல தங்கிக்க சொல்லுங்க. ஒண்ணு குறைஞ்சு போயிட மாட்டா. கிச்சன்ல தான் நாங்க தங்கி இருக்கோம்ல, அங்க எப்படி மலர் தங்க வைக்க முடியும்? ஏய், உங்களுக்கும் அவளுக்கும் ஒண்ணு பெரிய வித்தியாசம் இல்ல. நீங்க செய்யற வேலையதான் அவளும் செஞ்சிட்டு இருக்கான், அதனால அங்கேயே தங்கிக்கட்டும். துர்கா, நான் ஏற்கனவே உனக்கு சொல்லியிருக்கேன், இங்க முடிவெடுக்க வேண்டியது நானும் வள்ளியும் மட்டும்தான். இன்னொரு தடவை மலர அந்த மாதிரி சொல்ற வேலை மட்டும் வச்சுக்காத. அங்கிள், பேசாம நான் வேணா என்னுடைய ரூம் கொடுத்துறேன், மலர் வேணா அங்கேயே தங்கிக்கட்டுமே. உனக்கே மலர் தான் ரூம் ரெடி பண்ணி கொடுத்தா, நீ அவளுக்கு ரூம் கொடுக்கறியா? ரூம் தான் பிரச்சனைன்னு சொல்லிட்டீங்கல்ல, அதான் நிகிதா அவருமே தரேன்னு சொல்லிட்டால, அப்புறம் என்ன? அவளுக்கு ரூம் கொடுத்துட்டு நிகிதா அங்க தங்குவா? அவள நான் ஏ ரூம்ல தங்க வச்சுக்கிறேன். அப்போ நான் இங்க ரோட்ல படுக்கணுமா? அது உனக்கு மட்டும் இல்ல, எனக்கும் சேர்த்துதான் அந்த ரூம். நிகிதா ரூம் கொடுத்துட்டு இந்த வீட்டை விட்டு வெளியே போனாதான் அந்த ரூம் பிரச்சனையே தீரும். என்னம்மா, வேற வழி இல்லையே, போறீங்களா என்னம்மா? உன்னை ஹால்ல படுக்க சொல்லான்னு பார்த்தா அதுவும் ரொம்ப கஷ்டம். ஏன்னா நீங்களாம் ரொம்ப பெரிய இடம், உங்க அப்பா அம்மா வேற லண்டன்ல இருக்காங்க. அப்படிப்பட்டவங்களோட பொண்ணுக்கு ரூம் கொடுக்காம ஹால்ல தங்க வச்சா அது ரொம்ப மரியாதை குறைவா இருக்கும்ல. வள்ளி, நீயே சொல்லுமா, நான் சொன்ன முடிவை தவிர வேற என்னதான் வழி இருக்கு? இவங்க சொல்ற மாதிரி ஹால்லயோ கிச்சன்லயோ தங்க வைக்க முடியாது. மலர் நாள் பூரா ஸ்வீட் செஞ்சு நம்ம கம்பெனிக்காக தான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா. அட்லீஸ்ட் தூங்குற கொஞ்ச நேரமாவது அவ நிம்மதியா தூங்கி ரெஸ்ட் எடுத்தா அவ வேலை பாக்குறதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும்ல. அவ செய்யற வேலை எவ்வளவு கஷ்டம்னு உனக்கு நல்லாவே தெரியும். அர்ஜுன், மலர் என்ன நாள் பூராவா உன் கூட இருக்க போறா?
தூங்குற கொஞ்ச நேரம் தான் இருக்க போறா. அதுக்கப்புறம் எப்பயாவது டயர்டா இருந்தா ரூம்ல இருப்பா, அவ்வளவுதானே? அதுக்கு ஏன் நீ இவ்வளவு ரியாக்ட் பண்றேன்னு எனக்கு புரியல. மாமா, உங்களுக்கு அதெல்லாம் சொன்னா புரியாது. நான் அவளை பார்க்கவே பிடிக்கலங்கிற, கூட்டிட்டு வந்து பக்கத்திலே இருக்க சொல்றீங்க. அர்ஜுன், உன்னை யாரு பார்க்க சொன்னா? ரூம்ல நீ பாட்டுக்கு உன் வேலையை பாத்துக்கிட்டு இரு. தங்கச்சிமா அவ பாட்டுக்கு அவ வேலையை பாத்துட்டு இருப்பா. இதுல நீங்க ரெண்டு பேரும் பாக்குறதுக்கு என்ன வேலை இருக்கு சொல்லு. வள்ளி, என்ன பண்ணலாம்? நீயே இந்த பிரச்சனைக்கு ஒரு நல்ல முடிவு சொல்லு. சரி, வேற வழி இல்லனா என்ன பண்ண முடியும்? மலர் அர்ஜுன் ரூம்லயே தங்கிக்கிட்டோம். என்ன சொல்றீங்க? என்னால அவ கூட தங்க முடியாது. அர்ஜுன், நீ ஏன்டா அவ கூட தங்குற? மலர ஓன் கூட தங்க வச்சுக்கிட்டா போதும். மாமா, என்ன கிண்டல் பண்ணிட்டு இருக்கீங்களா? டென்ஷனா பேசிட்டு இருக்க, அமைதியா இருங்க. சரி சரி சரி, பேசுப்பா பேசுப்பா பேசுப்பா. அம்மா, அதெல்லாம் சரி வராது. என்னமா நீங்களும் கூட சேர்ந்து இப்படி பேசிட்டு இருக்கீங்க? அர்ஜுன், அம்மா யோசிக்காம எதையும் சொல்ல மாட்டேன்னு உனக்கே நல்லா தெரியும். வேற ரூம் இல்லங்கறப்போ என்ன பண்ண முடியும்? நீயே சொல்லு. அதுக்காக அவ கூட. அர்ஜுன், அம்மா சொல்றல, நீ கேட்க மாட்டியா? என்னமோ பண்ணிட்டு போங்க. அப்புறம் என்ன? அர்ஜுனே ஓகே சொல்லிட்டான். இந்த ஒத்து உதிரவங்கெல்லாம் ஓரமா உட்காந்து ஒப்பாரி வைக்கலாம் நினைக்கிறேன். மலர், நீ போய் தூங்கு. அர்ஜுன் எதுவும் டிஸ்டர்ப் பண்ண கூடாது, புரியுதா? ஓகே மேடம். என்ன மாதிரி ஒரு ஐடியா கொடுத்திருக்காரு பாத்தீங்களா கட்டரும்பு? இத்தனை நாளா இந்த ஐடியா எனக்கு கூட தோணாம படிச்சு பாறேன்.